அவனியபுரத்தில் விறுவிறுப்பாக நடந்த ஜல்லிக்கட்டு போட்டியில் மதுரை ஜெய்ஹிந்த்புரத்தைச் சேர்ந்த விஜய் என்பவர் 28 காளைகளை அடக்கி முதலிடம் பிடித்தார். பெரிதும் எதிர்பார்க்கப்பட்ட உலக புகழ்பெற்ற மதுரை அவனியாபுரம் ஜல்லிக்கட்டு காலை 8 மணிக்கு தொடங்கியது. சம்பிரதாய முறைப்படி முதலில் கோவில் காளைகள் அவிழ்த்து விடப்பட்டன. ஒரு ஆளு மட்டும் அழகு பிரதர் நல்லா புடி ஒரு புடி முடிச்சு மாடு அருமையான மாடு நிப்பான் பர்னிச்சர் வழங்கும் ஒரு சேரு சட்டமன்ற உறுப்பினர் அழகுடா அற்புதம்டா ஆனா வி வி ராஜன் செல்ல போலங்கும் எக்ஸ்ட்ரா 500 ஒரு அண்டா மாடு உள்ள நிக்குது தொட்டுப்பார் ஒரு ஆளு மட்டும் மாடா மாடு புடி விடுறா அருமையான காலை அருமையான வாடிவாசலில் இருந்து சீறி வரும் பரிசு காளைகளுக்காக காத்திருந்த காளையர்கள் அதனை தழுவி அடக்க முயற்சித்ததும் ஜல்லிக்கட்டு களை கட்டியது. ஒரு ஆளு மட்டும் புடிச்சு போனது அவரு மாட்டிக்கிட்டது ஒரு ஆள பாருக்கு ஆத்தாடியே மாடுபிடி வீரர் அழகுடா அற்புதம்டா ஆஹா ஆஹா தீயா புடிச்சு புட்டிய தம்பி கைத்தடி உற்சாகப்படுத்துங்க அந்த வீரருக்கு. டிஜிட்டல் மார்க்கெட்டிங்க கத்துக்கிட்டு உங்க ப்ராடக்ட்ஸையும் உங்க சர்வீஸையும் உலகம் முழுக்க நீங்க விக்கணுமா? ஃப்ரீடம் ஆப்ப இப்பவே டவுன்லோட் பண்ணி டிஜிட்டல் மார்க்கெட்டிங்கோட எக்ஸ்பர்ட் ஆகுங்க. மறுபுறம் சீறி வரும் காளைகளால் பார்வையாளர்களுக்கு ஆபத்து ஏற்படுவதை தவிர்க்க 1 கிலோமீட்டர் தூரத்திற்கு பாதுகாப்பு வேலிகள் அமைக்கப்பட்டிருந்தன. பாதுகாப்பு பணியில் 1300 காவலர்கள் ஈடுபடுத்தப்பட்டிருந்தனர். தொடர்ந்து முதல் சுற்றில் 61 காளைகள் வாடிவாசல் வழியாக களமிறக்கப்பட அவற்றில் 15 காளைகள் பிடிப்பட்டன. ஒவ்வொரு சுற்றும் 45 நிமிடங்களாக நேரம் நிர்ணயிக்கப்பட்டு மொத்தம் 11 சுற்றுகள் நடத்தப்பட்டன. ஒரு ஆளு மட்டும் பிரதர் வீரர் வெற்றி பெற்றார். வாடா 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 தங்கப்புள்ள உற்றாத. வாடிவாசலில் இருந்து சீறி வந்த ஒரு சில காளைகள் யாருக்கும் பிடிபடாமல் நின்று களமாடிய போது பார்வையாளர்கள் கரவொளி எழுப்பி ஆர்ப்பரித்தனர். தங்க காசு அழகுடா அற்புதம்டா அருமையான காளை அருமையான வீரர் வீரர் அழகுடா அற்புதம்டா அத்தடைய மாட்டுக்கார் கொஞ்சம் ஒதுக்கிக்கங்க பிளீஸ் மாட்டுக்கார் கொஞ்சம் ஒதுக்கிக்கங்க அந்த மாடை பாராட்டி பத்திரப்பதிவு ஜல்லிக்கட்டு இளைஞர் பிரிவு நிறுவன தலைவர் டாக்டர் ஜி ஆர் கார்த்திக் மாடு ஒரு வாஷிங் மிஷின் அண்ணன் வி வி ராஜன் செல்லப்ப வழங்கும் 500 முடிஞ்ச புடிச்சு பாரு முடிஞ்ச தொட்டு பாரு ஒரு வாஷிங் மிஷின் பா கொஞ்சம் வெளியில போற தயவு செய்து சூப்பர் முதலமைச்சர் உருவம் பறித்தா தங்க காசு ஒரு தங்க காசு அமைச்சர் ஒரு வாஷிங் மிஷின் மாடு வெட்டி வழங்கும் தங்க காசு மாட்டுக்கார் பரிசு வேண்டி போ. ஆரம்பத்திலிருந்து காளையை தழுவுவதில் அதிக ஆர்வம் காட்டிய மதுரை ஜெய்ஹிந்த்புரம் பகுதியைச் சேர்ந்த விஜய் மொத்தம் 28 காளைகளை அடக்கி முதலிடம் பிடித்து ஆட்ட நாயகனாக மிளிர்ந்தார். அவருக்கு கார் பரிசாக வழங்கப்பட்டது. என் ஊர் வந்து ஜெயந்திபுரம். நான் வந்து இபில ஒர்க் பண்றேன். இப்ப புதுசா கேங்மேன் ஒரு ஜாயின் போட்டாங்க, அதுல தான் ஜாயின் பண்ணிருக்கேன். அதனாலதான் ஜாயின் பண்ணிருக்கேன். நான் தொடர்ந்து ஒரு 5-6 வருஷமா மாடு பிடிச்சிட்டு இருக்கேன். தொடர்ந்து 3 வருஷம் அவனியாரத்துல வாங்கணும்னு தான் பிளான் ஆயிருச்சு. ஆனா இடையில 2022 எனக்கு வந்து அது வேலைக்கான நேரம் வந்துச்சு, அதனால இங்கிட்டு வர முடியல. காலும் பரச்சு, அதனால 2020 வந்து பைக் பிளாட்டினா வாங்கினேன். 21 வந்து CD 100 வாங்கினேன். 22 விட்டேன். 23 வந்து கார் வாங்கியிருக்கேன். இப்ப முதல்ல கார் வாங்கியிருக்கேன். எனக்கு வந்து ரொம்ப சந்தோஷமா இருக்கு. இந்த 3 தடவை நான் பரிசு வாங்கினது காரணம் வந்து எங்க அண்ணன் தான். போட்டி நடந்த அவனியாபுரத்தைச் சேர்ந்த கார்த்தி 17 காளைகளை தழுவி 2வது இடம் பிடித்தார். மதுரை விளாங்குடி பாலாஜி 13 காளைகளை அடக்கி 3வது இடம் பிடித்தார். ஒரு ஆளு மட்டும் சூப்பர் தம்பி, வாழ்த்துக்கள். 40 தம்பிக்கு வாழ்த்துக்கள். அவர் தான் செகண்ட் போஸ்டிங்ல இருக்காப்ல. போன வருஷம் ஃபர்ஸ்ட் பிரைஸ் வாங்கினு சொல்லிட்டு அவனியாரம் மாடா பிடிச்சான் அப்படின்னு சொன்னாங்க. இந்த வருஷம் அவனியாரம் மாடை பிடிக்க கூடாதுன்னு நினைச்சேன், அதனால பிடிக்கல. அதனால தானே ஃபர்ஸ்ட் பிரைஸ் வரல. ஏன்னா நம்ம மாடு அவனியாரம் மாடு, அதனால பிடிக்கல. கண்டிப்பா போவோம். சிறந்த மாடுபிடி வீரருக்கான 2வது பரிசு
இரண்டாம் இடம் பிடித்த கார்த்திகிற்கு இருசக்கர வாகனமும் மூன்றாம் இடம் பிடித்த பாலாஜிக்கு பசுமாடும் பரிசாக வழங்கி கௌரவிக்கப்பட்டது. அதே நேரம் மதுரையைச் சேர்ந்த காமிஷ் என்பவரின் காளை களத்தில் நின்று களமாடிய சிறந்த காளைக்கான முதல் பரிசை தட்டிச் சென்றது. வில்லாபுரம் கார்த்திக் வளர்த்த காளை இரண்டாவது இடத்தையும் அவனியாபுரத்தைச் சேர்ந்த முருகன் என்பவரின் காளை மூன்றாவது இடத்தையும் பிடித்தனர். தை பொங்கலில் களை கட்டிய அவனியாபுரம் ஜல்லிக்கட்டில் மொத்தம் 737 காளைகள் வாடிவாசல் வழியாக அவிழ்த்துவிடப்பட்டன. 250 மாடுபிடி வீரர்கள் ஆர்வமோடு பங்கேற்று காளை தழுவுதலில் ஈடுபட்டனர். இதில் காளைகளை அடக்கிய மாடுபிடி வீரர்களுக்கு தங்க காசு, கட்டில், பீரோ உள்ளிட்டவைகளும் பரிசு பொருட்களாக வழங்கப்பட்டன. ஜல்லிக்கட்டின் போது மாடுகள் முட்டியதில் மாடுபிடி வீரர்கள் பார்வையாளர்கள் என 61 பேர் காயமடைந்தனர். டிஜிட்டல் மார்க்கெட்டிங்க கத்துக்கிட்டு உங்க ப்ராடக்ட்ஸையும் உங்க சர்வீஸையும் உலகம் முழுக்க நீங்க விக்கணுமா? ஃப்ரீடம் ஆப்பை இப்பவே டவுன்லோட் பண்ணி டிஜிட்டல் மார்க்கெட்டிங்கோட எக்ஸ்பர்ட் ஆகுங்க.